శ్రీమతే రామానుజాయ నమః. శ్రీమతే నిగమాంత మహాదేశికాయ నమః. పరమ కారుణికరాణ శ్రీమద్ పరమహంసే యాతి పరవాకోటై శ్రీమద్ ఆండవன் ஸ்ரீ கோபால தேசிக மகாதேசிகன் அருளிய ராமபிரானை கற்போம் புத்தகத் தொடரின் முதல் பகுதியான சீதா கல்யாணத்தில் வால்மீகியின் வரலாறு என்னும் பகுதியின் ஒலி வடிவை ஆச்சாரியன் திருவடியில் ஸ்ரீ தூப்புல்மால் சத்சம்பிரதாய சபா பணிவுடன் சமர்ப்பித்து மகிழ்கிறது. வால்மீகியின் வரலாறு. ரிக்ஷோபூத் பார்கவஹ தஸ்மாத் வால்மீகி யோபிதீயதே எனும் விஷ்ணு புராண வசனத்தை கொண்டு பிருகுவின் புதல்வனுக்கு ரிக்ஷன் என்று பெயர். நீண்ட காலம் தவம் புரியும் போது இவனை புற்று சூழ்ந்தது. பிரச்சேதஸ் என்கிற வருணனால் கடும் மழை பொழிவிக்கப்பட்ட பொழுது புற்று வல்மீகம் கரைந்து இவன் தோன்றினபடியால் ரிக்ஷன் வால்மீகி என்றும் பிராச்சேதசன் என்றும் அழைக்கப்படலானான் என்று அறிகிறோம். இதையே பிரம்ம வைவர்த்ததம் என்னும் நூலும் வல்மீக பிரபவோ யஸ்மாத் தஸ்மாத் வால்மீகி நித்யசௌ வல்மீகத்தின் என்றும் புற்று நின்றும் தோன்றினபடியால் வால்மீகி ஆனார் என்று உறுதி செய்கிறது. வால்மீகிக்கு நான்முகன் பிரத்யக்ஷமாகி அவர்தம் சரித்திர நிகழ்ச்சிகளை எடுத்து கூறுவதாக ஸ்காந்த உபபுராணம் கூறுகிறது. இக்கதை வேறுபட்டதாக உள்ளது. விஷ்ணு புராணப்படி பிருகுகுமாரர், இதன்படி வருணகுமாரர். பிரம்மா: முனிவரே, நீர் வருணனுடைய குமாரர். உமது பெயர் ஹாரீதன். உமது தந்தையின் ஆசிரமத்துக்கு ஒரு சமயம் சனகாதி மகர்ஷிகள் வந்தார்கள். அனைவரும் வரவேற்கப்பட்டு திண்ணையில் அமர்ந்தனர். அச்சமயம் இராவணனுடைய கொடுமைகள் பல்கி பெருகி இருந்தன. இவற்றை தவிர்க்க யாது செய்யலாம் என கூடி பேசி ஆராய்ந்தனர். கிரீடா பரவசம் த்வந்து ததாபூஹு கிருஹபர்ஹிணாம் தத்கேகாபிஷ்ச தேஹாசைஹி கதா விக்னோ பபூவஹ. அச்சமயம் நீயோ விளையாட்டு பிள்ளை. உனது வீட்டில் ஒரு மயில் வளர்க்கப்பட்டு வந்தது. மயிலோடு நீ ஓடி விளையாடினாய். அது தன் தோகையை விரித்து உரக்க கூவிற்று. அதோடு நீயும் கைத்தட்டி உரக்க சிரித்து விளையாடினாய். இது முனிவர்களின் மந்திர ஆலோசனைக்கு பெரும் இடையூறாக அமைந்தது. சனத்குமாரர் கோபத்திற்கு இரையானாய். பக்ஷினா கிரீடசே தஸ்மாத் வியாதத்வம் து கமிஷ்யசி. நீ பறவையோடு விளையாடிக் கொண்டு எங்களுக்கு ஊறு விளைவித்தமையால் வேடுவனாக கடவாய் என சபித்தார். இதை கேட்ட உன் தந்தை மனம் வெதும்பி மகர்ஷிகளை வணங்கி, பெரியோராகிய தாங்கள் சிறுவன் செய்த சிறு பிழையை பொறுத்தருள வேண்டும் என மன்றாடினர். உனது குமாரன் குறுகிய காலத்தில் சப்தரிஷிகளின் இன்னருளால் ராம தாரக மந்திரத்தை உபதேசம் பெற்று வேடுவத்தன்மை நீங்கி தூய்மை பெற்று சிறந்த முனிவனாகவும் வேதங்கள் வேதாந்தங்கள் அனைத்தும் அறிந்த சான்றோனாகவும் திகழ்வான் என சாப விமோசனத்தையும் கூறி மகரிஷிகள் விடைபெற்றனர். காலேன வியாத வ்ருத்தேஷ்ச பவிதாசி கிராமம சப்தர்ஷீணாம் பிரசாதேன ராம நாம பிரபாவதாம் பூதோ பூத்வா தபக்ருத்வா முனிவர்யத்வம் ஏஷ்யசி. இந்நிலையில் வருணபுத்திரனான ஹாரீதன் பிதாவின் நித்திய கர்மானுஷ்டானங்களுக்கு வேண்டிய சமித்து தர்பம் மற்றும் சுள்ளிகளை கொணர காட்டிற்கு சென்றான்.
காட்டின் உட்பகுதியில் மான் முதலிய விலங்குகளோடு விளையாடுவதும் அவற்றை அடித்து துன்புறுத்துவதுமாய் பொழுதை போக்கிக் கொண்டு வீடு திரும்பவில்லை. தந்தை தேடி பார்த்து ஆசிரமத்திற்கு அழைத்தும் திரும்ப மறுத்துவிட்டான். வேட்டையாடுவதை தன் தொழிலாக கொண்டான். பெரியோரிட்ட சாபம் வீண் போகுமா? வேடுவனாய் திரிந்து ஒரு வேடுவ பெண்ணையே மணந்து பல ஆண் பெண் மக்களுக்கு தந்தையாகி விலங்குகளையும் பறவைகளையும் வேட்டையில் கொன்று குவித்து தன் குடும்பத்தை போஷித்து வந்தான். ஒரு நாள் குடும்ப பொறுப்பை நினைத்து மனம் வருந்தியவனாய் உணவுக்காக அலைந்து கடைசியில் ஒரு பறவையை மரத்தில் பார்த்தான். உடனே நான் ஏற்றி குறிப்பார்த்து அம்பையைதான். அதற்குள் பறவை பறந்துவிட்டது. அம்பு கிளையில் தடைபட்டு தலைகீழாக திரும்பியது. அதை அவன் பார்க்கவில்லை. அம்பு வந்த வேகத்தில் அவன் தோளின் மீது பாய்ந்தது. நன்கு பதிந்து விட்டது. வலி பொறுக்க முடியவில்லை. உறக்க கதறி அழுதான். அந்த வழியே வானத்தில் சென்று கொண்டிருந்த சப்தரிஷிகள் இந்த அழுகை குரலை கேட்டு அதிர்ச்சியுற்று கீழே வந்து வேடனை பார்த்து கேட்டனர். சப்தரிஷிகள்: அப்பா, ஏன் அழுகிறாய்? வேகம் குன்றி திரும்பிய அம்பு உன் தோளில் தைத்தது. இதன் வலியே உன்னால் பொறுக்க முடியவில்லையே. நீ காது வரை இழுத்து வேகமாய் விடும் அம்புகள் பறவைகளையும் விலங்குகளையும் அடிக்கும் போது அவற்றுக்கு வலியே உண்டாகாதா? அவை என்ன பாடுபடும்? எவன் ஒருவன் தனது மாமிச பிண்டமான உடம்பை பல பிராணிகளின் மாமிசத்தை கொண்டு வளர்க்கிறானோ அவன் உடம்பை நரகலோகத்தில் பல நாய்கள் திரண்டு வந்து கடித்து தின்னும். பலாயித சச மிருகா சச பாணோபதத்வயி தேன வித்தாம் சதேஷஸ்த்வம் ருதிதோ வேதனாவசாத் ததா சப்தர்ஷயோ மார்காகதாஹ த்வாம் வீக்ஷ்ய கம்பிதாஹ யதா த்வம் கித்யசே மூட பாணேனானேன வித்யதாம் ததா மிருக விஹங்கானாம் வ்யதாகிம் நேதி தே மதிஹி ஸ்வமாம்சம் பரமாம்சேன யப்புஷ்ணாதி நராதமஹா ருரவோ பக்ஷயிஷ்யந்தி தஸ்ய மாம்சம் யமாலயே. தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான் பிரிது இன்னுயிர் நீக்கும் வினை. குறள் 327. மக்கள் பேச்சு வழக்கில் என்ன உயிர் வெல்லமோ ஏன் அஞ்சுகிறாய் என்பர். சிற்றெரும்பு யானை மனிதர் யாராயினும் அவரவர் உயிர் அவர்களுக்கு வெல்லம்தான். வாளை ஓங்கினால் மரம் செடிகள் கூட அஞ்சுகின்றனவாம். உலகம் அனைத்தும் தத்தம் உயிரை காக்கத்தான் பாடுபடுகிறது. இதே போன்று பிற உயிர்களையும் கருதும் மனப்பான்மை நாட்டில் வளர வேண்டும். சப்தரிஷிகள் போதனையை இக்குறள் படம் பிடித்து காட்டுகிறது. மேலும் தன் உயிரை துறக்க நேரிடினும் பிறர் உயிர் காத்தலை கடமையாக கொண்டால் இந்நிலமே சொர்க்கமாகுமன்றோ? நாட்டில் பலர் பிறரை ஏமாற்றியும் துன்புறுத்தியுமே பொருளை ஈட்டுகின்றனர். ஆனால் அவர்கள் தாம் கஷ்டப்படும் போது தாம் செய்த தவற்றிற்கு இத்துன்பம் தமக்கு நேரிட்டிருக்கிறது என்பதை உணர்வதில்லை. பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். குறள் 319. ரிஷிகள் உணர்த்தியும் உண்மையை அவன் உணரவில்லை. அதோடு அவர்களையே கொள்ளையடித்தான். அவர்கள் அணிந்திருந்த ஆபரணங்களையும் பொன்னாடைகளையும் கொள்ளையடித்தான். ரிஷிகள் சிறிதும் மனக்கலக்கமோ சினமோ கொள்ளவில்லை.
கருணை மழையை பொழிந்தனர். அவனோடு உரையாடி மெல்ல மெல்ல நல்வழிப்படுத்த முயன்றனர். சப்தரிஷிகள், வேடுவா, இத்தகைய கொடிய ஈனத்தொழிலை ஏன் செய்கிறாய்? வேடன், வழிப்பறியையும் வேட்டையையும் தவிர வாழ்க்கையை நடத்தி செல்ல எனக்கு வேறு வழி இல்லையே. அவ்யகார்ய சதம் கிருத்வா பர்த்தவ்யோ மனுரப்ரவீத். அவரவர் தத்தம் குடும்பத்தினை எப்பாடுபட்டாயினும் தகாதன செய்தாவது காப்பாற்ற வேண்டும் என்பார்களே. தனக்காக தீமை செய்தல் தீயது, தங்களை கொள்ளையடிப்பது எனக்காக அன்று, என் குடும்பத்தினருக்காகத்தானே. சப்தரிஷிகள், உம் மனைவி, மக்கள், சுற்றம் இவர்களுக்காகத்தானே மாபெரும் பாதக செயல்களை புரிகிறாய்? வேடன், ஆம், அதில் ஐயம் ஏன்? சப்தரிஷிகள், அப்படியாகில் இந்த பாவங்களில் அவர்களுக்கும் பங்கு உண்டு அல்லவா? வேடன், கண்டிப்பாக உண்டு. என் பொருள்களில் பங்கு இருக்கும் பொழுது பாவங்களில் பங்கு இல்லாமல் போகுமா? சப்தரிஷிகள், பாப புண்ணிய செயல் புரிபவன் ஒருவன், அவற்றின் பயனை நுகர்பவன் மற்றொருவனாக இருக்க முடியாது. ஆத்ம கிருதானாம் ஹிதோஷாணாம் அனுபவிதவ்யம் பலம் ஆத்மனைவ. தான் செய்த தவற்றுக்கு தானே பயனை அனுபவிக்க வேண்டும், இதுதான் சாஸ்திரம். இதை கேட்டதும் வேடன் நடுக்கமுற்றான். சற்று இருங்கள், இதோ வந்துவிட்டேன் எனக் கூறி விரைந்து வீட்டிற்கு சென்றான். வீட்டின் எதிரே ஒரு மரம், அதன் நிழலில் கிழவித்தாய் அமர்ந்திருந்தாள். மகனை கண்டதும் பரிவுடன் அழைத்தாள், முதுகில் தடவி கொடுத்தாள். அப்பா, ஏன் இன்று இவ்வளவு நேரம்? வேடன், அது கிடக்கட்டும், நான் கேட்பதற்கு பதில் சொல். நான் செய்யும் பாவங்களில் உனக்கும் பங்கு உண்டு அல்லவா என்றான். தாய், குழந்தாய், தாயும் பிள்ளையும் ஒன்றானாலும் வாயும் வயிறும் வேறுதானே. அதேபோல் அவரவர்கள் செய்யும் பாபமும் புண்ணியமும் வேறுதான். தாய் தான் 10 மாதங்கள் சுமந்து குழந்தையை பெற்று பாலூட்டி பாராட்டி சீராட்டி வாயை அடக்கி பசி பட்டினி கிடந்து பத்தியம் இருந்து பிறரிடம் கையேந்தி ஆளாக்குவதற்கு என்ன பாடுபடுகிறாள் தெரியுமா? இதற்கு பரிசாக அவள் தன் தள்ளாத வயதில் மகனின் அன்பையும் அரவணைப்பையும் ஆதரவையும் பணிவான உபசரிப்பையும் இன்சொல்லையும் எதிர்பார்க்கிறாள். இதுவே உலக நியதி என்றாள். தாயிடம் விடைபெற்று வீட்டிற்குள் நுழைந்தான். வாயில் கதவின் அருகில் வெற்றிலைப்பாக்கை சுவைத்துக் கொண்டு தந்தை படுத்திருந்தார். அவரிடமும் இக்கேள்வியை கேட்டான். பிதா, நான் ஈட்டிய பொருள்களை எல்லாம் உனக்காக செலவிட்டேன். உயிர் கொடுத்த தந்தைக்கு நீ ஈட்டும் உடைமைகளில் உரிமை உண்டே ஒழிய உன் பாபங்களில் அன்று. வேடன் உள்ளே அடுக்களைக்கு சென்றான். காலாகாலத்தில் பொருள் வந்தால் அல்லவா சமைக்க சௌகரியமாக இருக்கும் என்று முனகிக் கொண்டே அவன் கையில் உள்ள மூட்டையை வாங்கி முடிச்சை அவிழ்த்தாள் மனைவி. ஆச்சரியத்துடன் பளபளக்கும் நகைகளை கையில் எடுத்தாள். பு, இவ்வளவுதானா? பெண்கள் அணியக்கூடியது ஒன்றுமில்லையே என்றாள். அது கிடக்கட்டும், நான் நாள்தோறும் உயிரை புல்லாக மதித்து வேட்டையாடி நெற்றி வேர்வை நிலத்தில் விழ வெயிலிலும், பற்கள் கிட்டி உடல் நடுங்க குளிரிலும் உணவு சேகரித்து கொடுப்பதோடு நீ விரும்பும் ஆடை அணிகளை அடி உதைகளை பொருட்படுத்தாது கொள்ளையடித்து கொணர்ந்து உன்னை மகிழ்விக்கிறேன். நான் கொணர்வதில் பெரும் பகுதியை உனக்கே உரியதாக்கிக் கொள்கிறாய். அதேபோல் உன்னை மகிழ்விப்பதற்காக நான் செய்யும் பாபச் செயல்களிலும் உனக்கு பங்கு உண்டு அல்லவா? மனைவி, என் ஆருயிரே, இப்பிறவியில் நான் உம்மை காதலித்து மணந்ததிலிருந்து என் சிரமத்தை பொருட்படுத்தாது உமது சுகத்திற்காகவே என்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறேன்.
நீர் மகிழ்வதற்காகவே நல் ஆடைகளையும் நல் அணிகளையும் அணிகிறேன். கொள்ளையடித்தோ வேறு வழியிலோ எப்படி சம்பாதிக்கிறீர் என்பதில் எனக்கு அக்கறை இல்லை. தாங்கள் இன்புறவே நீங்கள் கொணரும் உயர்ந்த பொருள்களை எனது உடமையாக்கிக் கொள்கிறேன். உணவுக்காக உங்களின் மனைவி மக்கள் சுற்றத்தினை காப்பதற்காக வேட்டையாடுகிறீர்கள். அது உங்கள் கடமை. நீர் எதை கொணர்ந்தாலும் அதை சீர்படுத்தி சுவையிட்டு நல்ல முறையில் சமைப்பது என் கடமை. அதை நாம் அனைவரும் சேர்ந்து அமர்ந்து உண்டு மகிழ்வது நம் கடமை. எனவே வேட்டையாடி உயிர்களை கொல்வதனால் வரும் பாபம் உங்களுடையது. அவற்றை அழகுற ருசி குன்றாது சமைத்து அனைவருக்கும் பரிமாறுவதனால் ஏற்படும் புண்ணியம் என்னுடையது என்றாள். வேடுவன்: என்ன, அப்படியா உன் தீர்ப்பு? மனைவி: ஆம், அதில் என்ன சந்தேகம்? இப்பிறவியில் நாம் இருவரும் கணவன் மனைவியர், அடுத்த பிறவியிலே எப்படியோ என்றாள். வேடன் மனம் வெறுத்து உணவு அருந்தாமலே வெளியில் வந்தான். அச்சமயம் அவனுடைய செல்வ மகன் ஓடோடி வந்து காலை கட்டி கொண்டான். வேடன்: குழந்தாய், உன் அம்மா பேசியதை கேட்டாயா என்று அணைத்து முத்தமிட்டு, நீ சொல் பார்ப்போம், உனக்காகத்தானே நான் கொலை கொள்ளை செய்ய வேண்டி வருகிறது, அதனால் வரும் பாபத்தில் நீயும் பங்கு கொள்வாய் அல்லவா என்றான். மகன்: அது போகட்டும் அப்பா, நீங்கள் எங்களை காப்பாற்றத்தானே திருடுவதாக சொல்கிறீர்கள். ஒருவேளை அதிகாரிகளிடம் சிக்கிக் கொண்டால் சிறை யாருக்கு என்றான். வேடன்: சிறையா, எனக்குத்தான். வேடனின் மனம் பேசிற்று. நம்மை ஒருவரும் விரும்பவில்லை, நம்முடைய பாவங்களில் ஒருவரும் பங்கு கொள்ள இசையவில்லை. ஆனால் நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தில், சொத்தில், இவற்றால் வரும் சுகத்தில் பங்கு பெற அனைவரும் போட்டியிடுகிறார்கள் என்று. வேடன் உடனே வெதும்பிய மனத்தனாய் ஓடோடியும் ரிஷிகளிடம் வந்தான். இவன் மனதில் தாம் இட்ட வித்து முளைத்து வளர்ந்ததா என்பதை அறிய சப்தரிஷிகள் காத்து கொண்டிருந்தார்கள். வந்தவன் ரிஷிகளின் திருவடிகளில் விழுந்து கெட்டியாக பிடித்துக்கொண்டு கதறினான். தேம்பி தேம்பி அழுதான். என்னை ஆட்கொண்டு அருளுங்கள் என கெஞ்சினான். எழுந்து அவர்களை வலம் வந்து மீண்டும் காலில் விழுந்தான். அலறினான். கண்ணீரால் அவர்கள் திருவடிகளுக்கு மஞ்சனமாட்டினான். அவனது கண்ணீரே அவன் பாபங்களை கழுவியது. வேடன் புனிதனானான். வேடன் ஹாரிதன்: பஷ்சாத்தாப்தோஸ்மி அஹம் ப்ரஷ்டஹ. செய்த பாபங்களுக்காக வருந்துகிறேன் என்றான். சப்தரிஷிகள்: உனக்கு ராமநாமத்தை உபதேசம் பண்ணுகிறோம், அதை ஜபம் செய்வாயாக என்றனர். ஹாரிதன்: மகா பாபியான யான் அதை உபதேசம் பெறலாமோ என்றான். பாத்ர பாத்ர விசாரோ ந ராம நாம்நாம் ப்ரகீர்த்தனே ஸ்ரவணே ச உபதேசே ச தஸ்மாத் தத்தோத்யதோ க்ஷமம் உத்திஷ்ட உத்திஷ்ட பத்ரம் தே சபல சத் சமாகமஹ ராம நாம சமுச்சார்ய யஸ்மாத் பாபாத் நமுச்யதே த்ரைலோக்யாம் அஸ்தி தன்னைவ சத்யமேதத் ப்ரகீர்த்திதம் ஜாதஹ அத்யைவ ரகோர்வம்சே ராம நாம வஹன் ஹரிஹி த்வம் தத்தாம் நாய பக்த்யாத்ய மோக்ஷ்யசே சர்வ பாதகைஹி. ராம நாமாவை ஜபம் செய்வதில் இவன்தான் உரியவன், இவன் உரியவன் அல்லன்
என்று சாஸ்திரம் கூறவில்லை. எனவே ராமநாம மந்திரத்தை பாகுபாடு இன்றி அனைவரும் கேட்கலாம், உபதேசம் பெறலாம், ஜபிக்கலாம். ராமநாமாவை ஜபித்து பாபங்களினின்றும் விடுபடாதவன் இந்த மூ உலகிலும் யாரும் இல்லை. இப்பொழுதுதான் அயோத்தியில் ரகுவம்சத்தில் ராமநாமம் பூண்டு ஸ்ரீமன் நாராயணன் அவதரித்திருக்கிறான். அவனை மனதில் நினைத்து பாதகங்களை போக்கிக் கொள்ள இதுவே தருணம். சத்சங்கத்தை பயன்படுத்திக்கொள். எழுந்திரு, அருகில் வா. க்ஷேமங்கள் உன்னை வந்து அடைய காத்திருக்கின்றன. ராமநாம மந்திரத்தை எங்களிடம் உபதேசமாக பெற்றுக்கொள் என கருணை ததும்ப பேசினர் சப்தரிஷிகள். ஹாரிதன் உடனே ரிஷிகளை அடிபணிந்து, பெரியோர்களே, நீங்கள் உபதேசம் செய்ய போவதோ உயர்ந்த மந்திரம், நானோ மகா பாபி. உபதேசத்தை யான் மறந்துவிட்டால் யாது பயன்? மீண்டும் யான் யாரை தேடிச் சென்று மந்திரத்தை பெற முடியும்? எனக்கு பழக்கம் உள்ளதைத்தான் நான் மறக்காமல் மனதில் கொள்ள முடியும் என கெஞ்சினான். முனிவர்கள், ஆம், நீ சொல்வது உண்மைதான். இதோ பார், ஓங்கி வளர்ந்து இருக்கிறதே, இது என்ன மரம் என்றார்கள். ஹாரிதன், இதுவா நன்கு தெரியுமே, மராமரம் என்று நாங்கள் கூறுவோம். ஏகாக்ரமனசா அத்ரைவ மரேதி ஜப சர்வதா. அத்யாத்ம ராமாயணம். ரிஷிகள், இந்த மரத்தின் பெயரையே ஜபித்துக் கொண்டிரு, அதுவே போதும் என்றனர். ஏன்? அப்பெயரின் நடுவில் ராமநாமம் இருக்கிறதல்லவா, அதுவே அவனை உய்விக்கட்டும் என்று அருளி விடைபெற்றனர். உடனே வேடன் ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்து ஆச்சாரியர்களாய் அமைந்த சப்தரிஷிகளை மனதால் நினைத்து வணங்கி ராமநாம ஜபம் செய்ய தொடங்கினான். தன் உணர்வு கிடையாது. பசி தாகங்களை வென்றான். பல்லாண்டுகள் தவம் புரிந்தான். அவன் இருந்த இடமே தெரியவில்லை. கரையான்கள் உடல் மாமிசத்தை தின்றன. வெறும் எலும்புக்கூடாக ஆனான். பெரும் புற்று எழுந்தது. பிரம்மா, இந்நிலையில் நான் உம்மை தேடி அங்கு வந்தேன். ராமநாம ஜபத்தினால் உமது மகா பாதகங்கள் எல்லாம் தவத்தீயில் பொசுங்கின. எனது கமண்டலு தீர்த்தத்தினால் புரோக்ஷணம் செய்து உம்மை எழுப்பினேன். ராமநாம ஜபான் முக்த பாதகம் த்வாம் விசிந்தயன் அஹம் கமண்டலு ஜலைஹி அப்யுக்ஷ்ய த்வாம் ந்யபோதயம் ஸ்வவ்ருத்திம் அனுசிந்த்ய த்வம் யதக் கின்னஹ அபவ புரா அதீதானாம் விஸ்மரணம் ததஹ அஹம் அததாம் தவ இதமேவம் நவம் ஜன்ம தவ க்ருத்வாஹமாஹ்வயம் வால்மீக இதி தேனத்வம் க்யாதோ நாம்னா முனைவதே க்யாதோ லோகே சர்வலோகே ராமநாம்நாசி சம்மதஹ தஸ்மாத் த்வம் குரு ராமஸ்ய சரிதம் காவ்யரூபதஹ. ஸ்காந்த உபபுராணம். நீ கண் விழித்ததும் உனக்கு பழைய நினைவு வந்துவிட்டது. பல ஈனச் செயல்களை புரிந்தோமே என வருந்தத் தலைப்பட்டாய். உடனே நான் நீ பழைய சம்பவங்கள் அனைத்தையும் மறக்க கடவது என அருளி உனக்கு புதிய பிறவியை அளித்து உன்னை புற்றி நின்றும் தோன்றியதையே காரணமாக கொண்டு வால்மீகி என பெயரிட்டு அழைத்தேன். அது முதற்கொண்டு உம்மை எல்லா உலகினரும் வால்மீகி என்றே அழைக்கலாயினர். உம்மால் ராமநாமத்தின் பெருமை எங்கும் பரவியது.
கூடவே நீரும் பெரும் புகழ் பெற்றீர். எனவே நீரே ராம காப்பியத்தை படைக்க தகுதி உற்றவர் என நான்முகன் கூறினார். எனவே இவ்வரலாற்றினின்றும் வால்மீகி முனிவரை நாம் நன்கு உணர்ந்தோமல்லவா? மூலம் ராமபிரானை கற்போம் சீதா கல்யாணம், ஸ்ரீமத் ஆண்டவன், பௌண்டரிகபுரம் சுவாமி ஆசிரம வெளியீடு. சமர்ப்பணம் வைகுண்டவாசி ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி பரவாக்கோட்டை ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீ கோபால தேசிக மகாதேசிகன் சந்நிதியில். அனுமதி அருளியமைக்காக அனந்த கோட்டி கிருதஜதா ரூப பிரணாமங்களுக்கு உரியவர் ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி ராயபுரம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீ ரகுவீர மகாதேசிகன். ஸ்ரீமதே கோபால தேசிக மகாதேசிகாய நமஹா. ஸ்ரீமதே ரகுவீர மகாதேசிகாய நமஹா.